welcome to asv classroom this video deals with, with the photographer stephen leacock 11th english unit 4 supplementary part 1 and about the author ஸ்டீஃபன் பிஹெச் பட்லர் லீகாக் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேமு இந்த நம்மளோட புக் பேஜஸில் வந்து பல எடிஷனு ப்ளஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் எப்படின்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவரோட பர்த் இயர் என்ன அப்படின்னா எயிட்டீன் சிக்ஸ்டி இவர் வந்து ஒரு கனடா நாட்டை சேர்ந்த ஆசிரியர் அண்ட் பொலிட்டிக்கல் அரசியல் நிபுணரும் கூட ரைட்டர் அண்ட் ஹியூமரிஸ்ட் எழுத்தாளர் நகைச்சுவை எழுத்தாளர் ஹி வாஸ் எஜுகேட்டட் அட் அப்பர் கெனடா காலேஜ் இன் டர்னட் எங்கள் எஜுகேஷன்லாம் முடிச்சார்னா டார்ன

இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஹியூமரிஸ்ட் இன் தி வேர்ல்ட் அதாவது உலகத்திலே வந்து நைன்டீன் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ்ல இவர் தான் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்திருக்கார் இப்போ நம்மளெல்லாம் அந்த விஜய் டிவிலாம் போடுறாங்க இல்லையா ஸ்டாண்டப் காமெடிஸ் லைக் அந்த மாதிரி இவர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ரியாஸில் இவர் தான் வந்து வேர்ல்டுலேயே மிகச்சிறந்த ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்திருக்காரு அண்ட் ஹீ இஸ் அ நோன் ஃபார் ஹிஸ் லைட் ஹியூமர் ஒலாங் வித் த கிரிட்டிசம் ஆஃப் பீப்புள்ஸ் ஆஃப் ஃபுல்லிஸ் சன்ஷைன் ஸ்கெச்சஸ் ஆஃப் அ லிட்டில் டவுன் அர்கேடியன் அட்வென்ச்சர் வித் த இடில் ஹீஸ் நோன் ஃபார் இவர் வந்து எல்லாருக்குமே எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் மக்களோட தவறுகளை சுட்டி காட்டுறதில் ரொம்ப தெளிவாக நகைச்சுவை மூலமாக அவர்களோட தவறை சுட்டி காட்டுறதில் வந்து இவர் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தார் அதனால தான் எல்லாருக்கும் இவர் சீக்கிரமாக தெரிஞ்சது இவரோட பெஸ்ட்டு ஒர்க்ஸ் எல்லாம் எது அப்படின்னு சொன்னால் சன்ஷைன் ஸ்கெட்சஸ் ஆஃப் லிட்டில் டவுன் ஏர்காடியன் அட்வென்ச்சரஸ் வித் ஐடியல் ரிச் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி இன் த பிரிட்டிஷ் எம்பையர் த டான் ஆஃப் த கனடியன் ஹிஸ்டரி மூன் பீம்ஸ் ஃப்ரம் த லார்ஜர் லான்சி த அன்சால்வ்ட் ரிடில் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் மை டிஸ்கவரி ஆஃப் இங்கிலாந்து வெட் விட் அண்ட் ட்ரை ஹியூமர் ஆர் சம் ஆஃப் ஹிஸ் ப்ரில்லியன்ட் ரைட்டிங்ஸ் இதெல்லாம் இவரோட பெஸ்ட் ஒர்க்ஸாக சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க அண்ட் க்ளோசரி பாருங்கள் ட்ரூப்பிங் ட்ரூப்பிங் அப்படின்னு சொன்னால் பெண்டிங் கூணு வளைஞ்சிட்டு இருக்கும்லையே அதுக்கு பேர் தான் ட்ராப்பிங் அப்படிங்கிறது அன்வாரண்டபிள் இல்லீகல் ராங்ஃபுல் தடை செய்யப்பட்ட தவறான அந்த மாதிரி பர்ஷூட்ஸ் கொஸ்ட்டு தேடுறது தேடுதல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஃப்ரான்டிக் ஃப்ரான்டிக் அப்படின்னா மேட் அண்ட் டெஸ்பரேட் மேட் அப்படின்னா க கைண்ட் ஆஃப் கட்டாயம் நிச்சயமாக வேணும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கிரேவ் சீரியஸ் ரொம்ப டஃப்பான ஒரு இதுவாக அடுத்து பவுண்ட்லெஸ் எல்லையற்ற அண்ட் சீஸ்டு ஸ்டாப்டு நிறுத்துறது ட்ரிஃபில் பிட் சின்ன சிறிய அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாகரிங் ஷேக்கிங் ஆஃப் ஷேக்கிங் ஆர் வைப்ரேட்டிங் தடுமாறுறது இப்போது ஒரு நம்ம கொடி ஒரு இப்போ நம்மளுக்கு ஸ்கூல்லலாம் கொடிக்கம்பம் இருக்கு பாருங்கள் அந்த கொடி கம்பத்தை அப்படி லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு அதோட அதிர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே தர தரதுன்னு ஆடிட்டே இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அண்ட் அனிமேஷன் அனிமேஷன் அப்படின்னு சொன்னால் எக்ஸைட்மெண்ட்டு பரபரப்பாக இருக்கிறது பெக்கோண்டு அழைக்கிறது கூப்பிட்றது எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் சைகையில் இந்த இங்கே வா வாய் மொழியாக இல்லாமல் சைகை மொழியாக கூப்பிட்றதுக்கு பேர் பெக்கவுண்ட் அதுதான் கால்டு சூப்பர் ஃபிஷஸ் சர்ஃபேஸ் அவுட்டர் ஃபேஸு சர்ஃபேஸ் மேல் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு விதரிங் ஸ்குவான் விதரிங் ஸ்குவான் டிஸ்அப்ரூவிங் ஹேட்டர்டு வெறுப்பாக இருக்கிறது எரிச்சலாக இருக்கிறதுக்கு மாதிரி செபிக்ட் டெபிகிட்டு ஷோ ஆர் கிவ் எ பிக்சர் ஆஃப் சித்தரித்தல் படைத்தல் படைப்பு இதெல்லாமே டெபிகிட்டு தான் அடுத்து ரெக்னோ ரெக்னோக்கில் ரெக்னோசில் ரெக்னோசில் அப்படின்னா டு கம்ஃபோர்ட் அண்ட் ஹீலு ஆறுதலாக இருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு எதமாக ஆறுதலாக இருக்கிற மாதிரி எம்போஸ் காஸ்டு பல்ஜ் அவுட் லைக் தேர்ட் லைக் மாதிரி ஓகேங்களா அண்ட் த்ரீ டி லைக் மாதிரி இருக்கும் இல்லையா காஸ்ட் டு பல்ஜ் அவுட்னா இப்போ த்ரீ டி மூவிஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் உப்பலாக இருக்கிற மாதிரி த்ரீ டி எஃபெக்டில் நம்ம பிக்சர்ஸ்லாம் பார்க்கணுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படியே படைச்சிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடுத்து பேபல் பேர்பல் அப்படின்னு சொன்னால் வேஸ்ட் திங் ஆஃப் நோ வேல்யூ அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு பேர் தான் பேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஓகே லேட்ஸ் ஸ்டார்ட் த லெசன் ஐ வாண்ட் மை ஃபோட்டோகிராஃப் டேக்கன்

ஓகேங்களா ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க அவர் போய் சொல்கிறாராம் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போயிட்டு ஐ வாண்ட் மை ஃபோட்டோகிராஃப் டேக்கன் எனக்கு என்னோடய புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு அப்போ பொழுது இந்த ஃபோட்டோகிராஃபர் லுக்குடு வித் வித்தவுட் எந்தூசியாசம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைம்மா ஆ வரேன் அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு ஹி வாஸ் அ ட்ரூப்பிங் மேன் என்ன க்ரே ஷூட்டு கூணு வளைஞ்சு போயிட்டு க்ரே கலரில் நல்ல ஆஷ் கலர்லேயான ட்ரெஸ் போட்டிருக்காரு வித் அ டிம் ஐஃப் ஆஃப் ஐ ஆஃப் அ நேச்சுரல் சயின்டிஸ்ட் பார்க்குறதுக்கு எப்படியா இருந்தால் அவர் அப்படியே அவரோட பார்வையை பார்க்குற மாதிரி நேச்சுரலாக அப்படியே ஒரு சயின்டிஸ்ட்டை பார்க்குற மாதிரி அவரோட கண்ணோட ஒளிவட்டத்தை பார்த்தோம்னா சயின்டிஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்ல அந்த மாதிரி இருக்கான் பட் தெர் இஸ் நோ நீட் டு டிஸ்கிரைப் ஹிம் அதை தாண்டி அவரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை எவ்ரிபடிஸ் எவ்ரிபடி நோஸ் வாட் அ ஃபோட்டோகிராஃபர் இஸ் லைக் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபோட்டோகிராஃபர்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் சிட் தேர் ஹி சைட் அண்ட் வெயிட் நான் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபர் எடுக்கணும்னு சொல்லி போ போகும்பொழுது அவர் என்னவா சொல்லியிருக்காருனா அதை இங்கே உட்காருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் இங்கே உட்காருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஐ வெயிட்டட் அண்ட் ஆர் ஐ ரீட் த லேடீஸ் கம்பேனியன் ஃபார் நைன்டீன் டுவெல் த கேர்ள்ஸ் மேகசின் ஃபார் நைன்டீன் நாட் டூ அண்ட் த இன்ஃபேன்ஸ் ஜேர்னல் ஃபார் எயிட்டீன் எயிட்டி எயிட் ஒரு மணி நேரமாக அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கற அப்போ அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கும்பொழுது சில நான் மேகசின்ஸு சில நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி படிக்கிறார் நைன்டீன் ரிலீஸ் ஆன ஐ ரீட் த லேடீஸ் கம்பேனியன் அண்ட் நைன்டீன் நாட்டில் வெளிவிட்ட த கேர்ள்ஸ் மேகசின் அண்ட் எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் வெளியிட்ட இன்ஃபேன்ஸ் ஜேர்னல் ஃபார் இது எல்லா புக்ஸையும் அவர் படித்து ஒர்க்ஸையும் படித்து முடிக்கிறார் ஐ பி ஹேன் டு சி தட் ஐ ஹேட் டன் அன் வாரண்டபிள் திங் இன் பிரேக்கிங் இன் ஆன் த ப்ரைவசி ஆஃப் திஸ் மேன் சயின்டிஃபிக் பர்ஷூஸ் வித் அ ஃபேஸ் ஆஃப் லைக் மைன் நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு ஒரு மணி நேரம் கடந்து போகவும் நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி அப்படின்னா நான் ஒரு ஒரு வேலை அன்வாரண்டபுளாக சட்டவிரோதமாக இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி நான் ஒரு வேலை வந்துட்டணும் அவரோட ப்ரைவசியை வந்து கெடுக்கிறதுக்கோசரம் நான் வந்துட்டணும் ஒரு வேலை அவரோட செயல்பாடுகள்லாம் பார்த்து பொழுது இந்த மூஞ்சை வச்சுட்டு வந்து நம்ம அவங்கள ஃபேஸ் லைக் மைன் இந்த மூஞ்சை வந்து இந்த முகத்தோட வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு யாருன்னா ஆத்தர் ஆஃப்டர் அண்ட் அவர் த ஃபோட்டோகிராஃபர் ஓப்பன் த இன்னர் டோர் ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த கதவை திறந்துட்டு வராரு இன் ஹி சைட் வியர்லி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிவியர்லினா ஒரு மாதிரி கடு கடுன்னு முறைச்சிக்கிட்டே கூப்பிட்றாரு ஐ வெண்ட் இன் டு த ஸ்டுடியோ நான் அவர் பா ஃபோட்டோகிரா ஆத்தரும் என்ன பண்ணுறாருன்னா ஃபோட்டோகிராஃபர் சொன்ன உடனே அப்படியே பின்னாடியே போகிறாரு சி டவுன் செட் த ஃபோட்டோகிராஃபர் ஆ உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்லிடுறாரு உடனே இவர் நம்மளோட ஃபோட்டோ எடுக்க போன ஆத்தர் வந்து ஐ சேட் டவுன் இன் த பீம் ஆஃப் சன்லைட் ஃபில்டர் த்ரூ த ஷீட் ஆஃப் ஃபேக்ட்ரி காட்டன் ஹங் அகைன்ஸ்ட் அ ஃபிராஸ்ட் ஸ்கைலைட் அவரும் போயிட்டு அந்த ரூமில் இருந்த ஒரு சேரில் உட்காராரு அந்த ரூமோட அட்மாஸ்பியர் எப்படியா இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் அந்த துணியெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்கள்ல அதையும் தாண்டி அதிலேருந்து சூரிய ஒளி பட்டு அப்படியே எதிரொலிக்கிற மாதிரி அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லும் இருந்துச்சு அந்த ரூமோட சர்ஃபேஸ் ஃபுல்லும் அந்த சூரிய ஒளி எதிரொலிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ரூமில் போய் அவர் உட்கார செய்கிறாரு இந்த ஃபோட்டோகிராஃபர் ரோல்டு அ மெஷின் இன் டு த மிடில் ஆஃப் த ரூம் அண்ட் க்ரால்டு இன் இன் ஃப்ரண்ட் இன் இட் ஃப்ரம் பிஹைண்ட் ஃபோட்டோகிராஃபர் முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கைண்ட் ஆஃப் லாங் ஸ்டாண்டாக டாலாக ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அதில் அப்படியே நகர்த்திட்டே போகிறது நகர்த்திட்டே இப்பயும் அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படியா இருக்குன்னா தலையில் இந்த துணி போட்டு கவர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அந்த ஃபோட்டோ எடுக்கிற மெஷினை மிடில் ஆஃப் த ரூம்க்கு வந்து அப்படியே க்ராவல்டு க்ராவல்டு அப்படின்னு சொன்னால் அப்படியே தள்ளிக்கிட்டே வராரு அண்ட் ஹி வாஸ் ஒன்லி இன் இட் அ செகண்ட் ஜஸ்ட் டைம் இன் ஆஃப் for one look at me and then he was out again. ஷீட் அண்ட் த விண்டோ பேண்ட்ஸ் வித் ஹூக் டு ஸ்டிக் அப்பாரண்ட்லி ஃப்ரான்டிக் லைட் அண்ட் ஏர் ஒரு செகண்ட் கூட இருந்துருக்க மாட்டார் டக்குன்னு வெளியில் வந்துட்டு என் மூஞ்சை பார்க்கற அவரோட ஆத்தரோட மூஞ்சை பார்க்கறாரு பார்த்துட்டு திரும்ப அப்படியே சுற்றி சுற்றியும் பார்க்குறாரு சுற்றியும் பார்த்துட்டு அந்த விண்டோவில் அந்த காட்டன் ஷீட்லாம் வந்து தொங்கிட்டு இல்லையா அதை அப்படியே அந்த அந்த ஹூக் அந்த பின்னோட சேர்த்து அப்படியே ஒரு பக்கமாக காத்து வர மாதிரியும் அண்ட் வெளிச்சம் வர மாதிரியும் அப்படியே கொஞ்சம் நகர்த்தி விடுறாரு அந்த துணியை தென் ஹி க்ரால்டு பேக் இன் அகைன் லிட்ட அண்ட் ஐ கேப்டு தென் ஹி கிரவு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த போட்டோ எடுக்கிற மிஷினை திரும்ப பின்னாடியே கொஞ்சம் அப்படியே தள்ளிக்கிட்டு போறாரு அண்ட் லிட்டில் பிளாக் க தள்ளிட்டு போயிட்டு நிறுத்திட்டு திரும்ப அவருக்கு மேலே அப்படியே தலை மேலே அந்த துணியை போட்டு கவர் பண்ணிக்கிறாரு இந்த டைம் வந்து உள்ளே இருந்து ஒரு சவுண்டு கூட வரல ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்குது ஐ நியூ தேட் ஹி வாஸ் ப்ரேயிங் அண்ட் கேப்டி ஸ்டில் ஆத்தர் என்ன நினச்சாரா ஒரு ஒரு வேலை அவர் உள்ளே இருந்துக்கிட்டு ஃபோட்டோ நல்லா வேணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு யார் ஒருத்தவங்களும் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரே பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலை ப்ரே பண்ணிட்டுருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்காரு வென் த ஃபோட்டோகிராஃபர் கேம் அவுட் அட் லாஸ்ட் ஹி லுக்கு டு வெரி கிரேவ் அண்ட் ஷூக் ஹிஸ் ஃபோட்டோகிராஃபர் அப்படி அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வெளியில் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே கடுமையாக கிரேவ் அப்படின்னா கடுமையாக அப்படி சிறு சிறுன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே ஒரு மாதிரி தலையா இது ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுற மாதிரி தலையாட்டுறாரு த ஃபேஸ் இஸ் குவைட் ராங் ஹிஸ் செட் முகமே சரியில்லை யுவர் ஃபேஸ் இஸ் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஐ நோன்ஸ் ஐ ஆன்சர்ட் குவைட்லி ஐ ஹேவ் ஆல்வேஸ் நோன் இட் உடனே ஆத்தர் சொல்கிறாரு ஐநோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப குவைட்டாக சாந்தமாக பதில் சொல்கிறாரு ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும்ல அதனால் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபேஸ் ஆனது இப்படி தான் அப்படின் சொல்லிட்டு அமைதியாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு ஹி சைடு சைடு அப்படின்னு சொன்னால் அப்படியே பெருமூச்சு விடுறது அவர் அப்படியே பெருமூச்சு விடுறாரு ஐ திங்க் ஹிஸ் சைடு த ஃபேஸ் வுட் பி பெட்டர் த்ரீ குவார்ட்டர்ஸ் ஃபுல்லு உடனே அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரா நான் நினைக்கிறேன் உங்கள் முகம் வந்து இன்னும் ஒரு முக்கால் சைஸுக்கு இருந்தால் பரவாயில்ல ரொம்ப பெருசாக இருக்கு உங்களோட ஃபேஸ் ஃபேஸானதுன்ற மாதிரி ஃப்ரேம்குள்ளே செட் ஆகலை இன்னும் கொஞ்சம் சிறுசாக முக்கால் சைஸில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாராம் ஐஎம் ஷுர் இட் வுட் செட் எந்தூசியாஸ்டிக்லி ஏன் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக ஆன்சர் பண்ணுறாரு ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபார் ஐ வாஸ் கிளாட் டு ஃபைண்ட் தட் மேன் ஹேட் சச் எ ஹியூமன் சைட் டு கிமே நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் மனிதாபிமானத்தில் என்னடா முகம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபத்தில் சொல்கிறாரு நினச்சிக்கிட்டு நான் ரொம்ப ஆர்வம் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ வுட் சார் அவரும் ஜாலியாக தானே சொல்கிறாரு நான் ஆமாம் அந்த உங்கள மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண இன் ஃபேக்ட் ஐ கண்டினியூட் ஹவு மெனி faces ஒன் சீஸ் தேட் ஆர் apparently ஹார்ட் நேரோ லிமிட்டெட் பட் த மினிட் யூ கெட் தேம் த்ரீ குவார்டர்ஸ் ஃபுல் they கெட் வைட் லார்ஜ் அல் பவுண்ட்லெஸ் இன் நிறைய முகங்களை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் லிமிட்டடாக நேரோவாக ஆனால் ரொம்ப அப்படியே கடுமையாக ஹார்டாக ஆனால் ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே இந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டுட்டு வந்து அடைக்கிறீங்க த்ரீ குவார்ட்டர்ஸ் முக்கால் சைஸு கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே அடைக்கிறீங்க அல்மோஸ்ட்டு ஒரு எல்லையே இல்லாமல் இருந்தாலுமே கூட அதை அப்படியே ஒரு சைஸு கொண்டுட்டு வந்துடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அண்ட் பட்ரா அண்ட் டூக் மை ஹெட் இன் இஸ் அண்ட் ட்விஸ்ட் இட் சைட் ஐ தாட் டு கிஸ் மீ அண்ட் ஐ க்ளோஸ் மை ஐஸ் பட் ஐ வாஸ் பட்ரா ஆனால் போட்டோகிராஃபர் வந்து அதை அவர் பேசிக்கிட்டே இருக்காரு ஆனால் அதை கவனிக்காம ஹேட் ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்காமல் அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு ஹி கேம் ஓவர் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அவர்கிட்ட வந்து அவரோட தலையை பிடிச்சி ட்விஸ்டடு இங்கிட்டும் அங்கிட்டும் சைட்வைஸ் ட்விஸ்டட் இன் சைட்வைஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே திருப்புறாரு அப்படி திருப்பும்போது ஆத்தரை என்ன நினச்சிக்கிட்டாரா ஐ தாண்ட் ஹி மீன் டு கிஸ் மீ அண்ட் க்ளோஸ் மை ஐஸ் அவர் என்னமோ அவருக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஆத்தருக்கு கிஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் மூடிக்கிட்டாராம்மா பேட் ஐ வாசுருவாங்க ஆனால் அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு ஹி ட்விஸ்டட் மை ஃபேஸ் ஆஸ் ஆஸ் இட் உட் டு கோ அண்ட் தென் ஸ்டூடு லுக்கிங் அட் இட் ஆனால் அவர் என்ன பண்ணார் என்னோடய தலையை அந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே திருந்து பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு என் ஃபேஸை திரும்ப என் தலையை சரியாக வச்சுக்கிட்டு திரும்ப தள்ளி போயிட்டு என் ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஇஸ்வி கிளாஸ் ரூம் தேங்க்யூ